வணக்கம். சௌத்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப அருமையான சுவையில சத்தான கோடைக்கேற்ற ஜில்லுன்னு மூணு வகையான லஸ்ஸி எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க. இன்னைக்கு மூணு வகையான லஸ்ஸி என்னென்ன செய்ய போறோம் பார்த்தோம்னாங்க, பஞ்சாபி லஸ்ஸி, சாக்லேட் லஸ்ஸி, ட்ரைனட்ஸ் லஸ்ஸி. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்ப மூணு வகையான லஸ்ஸி செய்யறதுக்குங்க, ஒரு லிட்டர் பால் திக்கா காய்ச்சிங்க, அதுல பெறையுத்தி தயிர் செய்து வச்சிருக்கேன். இந்த தயிர் வந்துங்க ரெண்டு மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுக்கு வேண்டி எடுத்து வச்சிருக்கேங்க. உடனே நீங்க லஸ்ஸி செய்யணும்னாங்க ஜில்லுக்கு வேண்டி ரெண்டு ஐஸ் கியூப்ஸ் எடுத்துக்கலாம். பஞ்சாபி லஸ்ஸி செய்யறதுங்க ஒரு கப் திக்கான தயிர், இது கூடவே கொஞ்சமா குங்குமப்பூ, இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாங்க இல்லைன்னா தவிர்த்துக்கலாம். பன்னீர் ரோஸ் வாட்டர் வந்துங்க ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூடவே இனிப்புக்கு மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே சிறிதளவு ஏலக்காய் பொடி, கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பொடிச்சு வச்சிருக்கேங்க. இப்போ அடிச்செடுத்துக்கலாம். இப்போ ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேங்க, இது ஆப்ஷனல் தான். இது கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின பிஸ்தா. இப்போ சாக்லேட் லஸ்ஸிக்குங்க ஒரு கப் தயிர் எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூட இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சாக்லேட் சிரப் சேர்த்துறதுனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் சிரப்பு, பாருங்க இந்த சாக்லேட் சிரப் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ அடிச்செடுத்துக்கலாம். இப்போ சாக்லேட் லஸ்ஸி தயாராகிடுச்சுங்க, டம்ளருக்கு மாற்றிக்கலாம். இது மேலேயே கொஞ்சம் சாக்லேட் சிரப் சேர்த்துக்கலாங்க. இப்போ ட்ரைனட்ஸ் லஸ்ஸி, இப்போ ஒரு கப் தயிர் சேர்த்துருக்குங்க. இது கூடவே பத்து முந்திரி பருப்பு, அஞ்சாறு பாதாம் பருப்பு, நாலஞ்சு பிஸ்தா பருப்பு. இது கூடவே இனிப்புக்கு மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. அவங்கவுங்க இனிப்புக்கு தகுந்த அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூடவே சிறிதளவு ஏலக்காய் பொடி, ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேங்க. இப்போ இதை அடிச்சுக்கலாம். இதில் வந்து அரைச்சது வந்துங்க ஒன்று ரெண்டு பாதாம் முந்திரி, இதெல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாகவும் இருக்கும். நீங்கள் ரொம்ப பவுடராக அரைச்சி சேர்த்துக்கணும்னு விருப்பப்பட்டால் ட்ரை மிக்சி ஜாரில் பவுட்ரு செய்து வச்சுட்டு இந்த லஸ்ஸி கூட கலந்து அடிச்சும்போது சரியாக இருக்கும். இப்போ ட்ரைனட்ஸ் லஸ்ஸி அரைச்சாச்சுங்க, ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கலாம். இது மேலேயே அலங்கரிக்க கொஞ்சமாக நறுக்கி வச்ச பாதாம் சேர்த்துக்கலாம். இப்போ அருமையான சுவையில் சத்தான கோடைக்கேற்ற ஜில்லுன்னு மூணு வகையான லஸ்ஸி செய்துட்டேங்க. பஞ்சாபி லஸ்ஸி, சாக்லேட் லஸ்ஸி, ட்ரைனட்ஸ் லஸ்ஸி, மூணு வகையான லஸ்ஸி செய்துட்டேங்க. இந்த சம்மருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும், ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.